டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். தமிழன் 24 இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். நிறுவனங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. நாட்டில் மேலும் 1000 மேற்பட்டோருக்கு தொற்று. நுவரேலியாவில் பேருந்து விபத்து, 20 காயம். உலகில் ஆபத்தான நிலையில் இந்தியா இலங்கை. இந்தியாவில் மணிக்கு 180 மரணங்கள். புர்காவுக்கான தடையும் சிங்கள மக்களை திசை திருப்பும் முயற்சியே. முஜிபுர் சாடல். ரிஷாட் பதியுதீனை விடுதலை செய்ய கோரி மன்னாரில் ஆர்ப்பாட்டம். மியான்மரில் 2 விமான தளங்கள் மீது தாக்குதல். இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அரசு. ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் பெற்ற நபர் துறவியாக மாறினார். தொடர்வன விரிவான செய்திகள். நிறுவனங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. நாட்டில் நிறுவனங்களில் தொற்றின் பரவல் அதிகரித்து வருவதாக தலைமை தொற்று நோயியல் நிபுணர் வைத்திய சுதத் சமரவீர தெரிவித்தார். மூடிய மற்றும் குளிரூட்டப்பட்ட இடங்களில் தொற்று நோய்க்கான ஆபத்து மிகவும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அலுவலக வளாகத்திற்குள் தொற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகளவில் அதிகரிப்பதை அவதானிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு மூடிய அறையில், குறிப்பாக குளிரூட்டப்பட்ட இடங்களில் மக்கள் தொற்றினால் பாதிக்கப்படுவார்கள். எனவே திறந்த ஜன்னல்கள் கொண்ட சூழலில் தங்குவதற்கு பரிந்துரைக்கப்படுகிறதாக தெரிவித்தார். மூடிய அறையிலோ அல்லது குளிரூட்டப்பட்ட அறையிலோ தங்கும்போது சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறும் அவர் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் மக்கள் தொற்று அறிகுறிகளால் பாதிக்கப்படுகையில் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் கண்டறியப்பட்ட புதிய மாறுபாடு அதிக அளவில் பரவும் தன்மையை கொண்டிருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் மேலும் 1000 தொற்று. நாட்டில் மேலும் 1077 தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,06,030 அதிகரித்துள்ளது. அத்துடன் நாட்டில் மேலும் 362 தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் தொற்றிலிருந்து மீண்டோரின் மொத்த எண்ணிக்கை 95,445 பதிவாகியுள்ளது. அத்துடன் தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 661 உள்ள நிலையில் இன்னும் 9,924 தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரேலியாவில் பேருந்து விபத்து, 20 காயம். நுவரேலியா ஹைபொரஸ்ட் பகுதியிலிருந்து ராகலை நகரை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று ராகலை கோணப்பட்டிய பிரதான வீதியில் மாகுடுகல தோட்ட பகுதியில் மரக்கறி தோட்டம் ஒன்றில் குடை சாய்ந்துள்ளது. ஹைபொரஸ்ட் பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ராகலை பகுதிக்கு சென்ற குறித்த பேருந்து அன்று பிற்பகல் 12 பாதையை விட்டு விலகி சுமார் 20 பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணித்த 20 படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளனர். பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக சாரதி கட்டுப்பாட்டை இழந்ததனால் இந்த விபத்து நேர்ந்ததாக நேரடி விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 20 ஹைபொரஸ்ட் வைத்தியசாலையில் ஆரம்ப சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின் மேலதிக சிகிச்சைக்காக நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அங்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இவ்வாறு காயமடைந்தவர்களில் சிறுவர்களும் அடங்குகின்றனர் என வைத்தியசாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. இவ்விபத்து தொடர்பில் ராகலை போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகில் ஆபத்தான நிலையில் இந்தியா இலங்கை. இந்தியாவில் மணிக்கு 180 மரணங்கள். இந்தியாவில் தொற்று பரவல் காரணமாக ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் 115 உயிரிழப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. தற்போது இந்தியாவில் நிலைமை கைமீறி போய்விட்டது என்ற அடிப்படையில் பல்வேறு சர்வதேச நாடுகள் ஆதரவு கரங்களை நீட்டியிருக்கின்றன. இந்நிலையில் தொற்று மையம் கொண்டிருக்கும் பிரதான களப்பகுதியே தென்னாசியா தான் என கனடாவில் இருக்கும் மூத்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார். அவர் வழங்கிய நேர்காணலிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தென்னாசியாவில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அதிகளவான தொற்றினை வெளிப்படுத்துகின்றன. இந்நிலையில் இலங்கை, இந்தியா போன்று அபாயகரமான தொற்று நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த நாட்களில் இந்தியாவில் எவ்வாறு தொற்றாளர்கள் படிப்படியாக அதிகரித்து சென்றனரோ அவ்வாறு இலங்கையிலும் படிப்படியாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
புர்காவுக்கான தடையும் சிங்கள மக்களை திசை திருப்பும் முயற்சியே. முஜிபுர் சாடல். அரசாங்கம் சீன பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ள இரகசிய விடயங்களை மறைப்பதற்காக பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருகின்றது. அதன் அடிப்படையிலேயே புருகா அணிவதை தடை செய்யும் விடயத்தை அரசாங்கம் மீண்டும் பூதாகரமாக்கி சிங்கள மக்களை திசை திருப்ப நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் முகத்தை மூடுதல் அல்லது தொற்று நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு உடம்பை மறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்நிலையில் அனைவரும் முகக்கவசம் அணிய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் முகக்கவசம் அணியாத நூற்றுக்கணக்கானோர் கடந்த சில நாட்களாக கைது செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் முகத்தை மூடும் நிகாப் மற்றும் புர்கா விடயத்தை பேசு பொருளாக மாற்றுவதற்கே அதனை தடை செய்வதற்கான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை அப்பாவி சிங்கள மக்களை திசை திருப்புவதற்கான செயற்பாடாகும். கடந்த காலங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது முஸ்லிம்களுடைய விவகாரங்களை பூதாகரமாக்கி கொண்டிருக்கிறது. மத்ராசா விடயத்தை கையில் எடுத்தனர். மாட்டிறச்சி விவகாரத்தை பூதாகரமாக்கினர். இதற்கப்பால் அசாத் சாலி, ரிஷாட் பதியுதீன், கிஜாஸ் கிஸ்புல்லா, அக்னாப் என்று பலரையும் கைது செய்து சிங்கள மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது சீன பாதுகாப்பு அமைச்சர் நாட்டிற்கு வந்திருந்தார். அவருடன் அரசாங்கம் பல்வேறு இரகசிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்க வேண்டும். அந்த விடயங்கள் வெளியில் வருவதை தடுக்கும் நோக்கிலே முகத்தை மறைப்பதற்கு தடை விதிக்கும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. எனவே அரசாங்கத்தின் இந்த முட்டாள்தனமான ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் விரைவில் தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரிஷாட் பதியுதீனை விடுதலை செய்ய கோரி மன்னாரில் ஆர்ப்பாட்டம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரை விடுதலை செய்ய கோரியும் மன்னாரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளிகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து சுகாதார வழிகாட்டலுக்கு அமைவாக இந்த போராட்டம் நடைபெற்றது. குறித்த போராட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் முஜாஹிர், முசலி பிரதேச சபை தவிசாளர் சுபிகான் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக வவுனியாவில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் இரண்டு விமான தளங்கள் மீது தாக்குதல். மியன்மாரில் இரண்டு விமான தளங்கள் குண்டுவெடிப்பு மற்றும் ராக்கெட் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி இன்று அதிகாலை மத்திய நகரமான மக்வே அருகிலுள்ள ஒரு விமான தளத்தில் 3 குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதாகவும், குண்டுவெடிப்புக்கு பின்னர் குறித்த பகுதியில் பாதுகாப்பு சோதனைகள் முடுக்கிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மக்வேயின் வடகிழக்கில் மேக்டிலாவில் உள்ள நாட்டின் முக்கிய விமான தளத்தில் 5 ராக்கெட் குண்டுகள் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 1 இராணுவ சதி திட்டத்திற்கு பின்னர் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலுக்கு எவரும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. அத்துடன் உயிரிழப்புகள் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் தாக்குதல்கள் குறித்து அந்நாட்டு இராணுவ தரப்பில் பதிலளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அரசு. நாட்டில் மோசமான தொற்று நிலைமைக்கு மத்தியில் விரைவில் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு தனது குடிமக்களிடம் கூறியுள்ளது. அமெரிக்க அரசின் தூதரக விவகாரங்கள் துறை 4 நிலை பயண ஆலோசனையை இந்தியாவில் உள்ள தனது குடிமக்களுக்கு வெளியிட்டுள்ளது. இது அமெரிக்காவின் மிக உயர்ந்த பயண ஆலோசனையாகும். தொற்று பாதிப்புகள் காரணமாக இந்தியாவில் மருத்துவ பராமரிப்புக்கான அணுகல் கடுமையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வெளியேற விரும்பும் அமெரிக்க குடிமக்கள் இப்போது கிடைக்கக்கூடிய வணிக சேவைகளை பயன்படுத்த வேண்டுமென்று அமெரிக்க அரசின் தூதரக விவகாரங்கள் துறை ட்வீட் செய்துள்ளது. அமெரிக்காவிற்கு தினசரி நேரடி விமானங்களும் பாரிஸ் மற்றும் பிராங்க்ஃபர்ட் வழியாக விமானங்களும் கிடைக்கின்றன என்று அதில் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே 14 நேரடி தினசரி விமானங்களும் ஐரோப்பா வழியாக இணைக்கும் பிற சேவைகளும் உள்ளன. முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியது. இந்தியாவில் தற்போதைய நிலைமை காரணமாக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் கூட தொற்று பாதிப்புகளை பெறுவதற்கும் பரப்புவதற்கும் ஆபத்து ஏற்படக்கூடும். மேலும் இந்தியாவுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்க வேண்டும். நீங்கள் இந்தியாவுக்கு செல்ல வேண்டுமென்றால் பயணத்தின் முன் முழுமையாக தடுப்பூசி போடுங்கள். அனைத்து பயணிகளும் நிச்சயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். மற்றவர்களிடமிருந்து 6 அடி விலகியிருங்கள்.
கைகளை கழுவவும் என்று அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் கூறியிருந்தது. பிரிட்டன் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இந்தியாவை தனது பயண சிவப்பு பட்டியலில் சேர்த்தது. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவிலிருந்து அனைத்து விமானங்களுக்கும் தொற்றுநோய் காரணமாக தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கு கோடி ரூபாய் சம்பளம் பெற்ற நபர் துறவியாக மாறினார். இந்தியாவில் ஆண்டுக்கு கோடி ரூபாய் சம்பளம் பெற்ற மூத்த அதிகாரி ஒருவர் அனைத்தையும் துறந்து துறவியாகியுள்ளார். பிரகாஷ் ஷா, இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்தின் தலைவருமான முகேஷ் அம்பானியின் வலதுகரமாக திகழ்ந்தவர். இவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் திட்டப்பிரிவு துணைத் தலைவராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு தொற்று பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே ஆடம்பர வாழ்க்கையை துறந்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி வெள்ளை ஆடை உடுத்தி துறவிக்கான திகழ்ச்சியை பெற்ற இவருடன் மனைவி நயனா ஷாவும் துறவரம் பூண்டுள்ளார். ஓய்வு பெறும்போது இவரது ஆண்டு சம்பளம் இந்திய மதிப்பில் 75 கோடி ரூபாவாக இருந்துள்ளது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக் மற்றும் எம்டெக் பட்டம் பெற்றவர். மும்பையில் IIT பட்டம் பெற்றுள்ளார். இவரது இளைய மகன் 7 ஆண்டுகளுக்கு முன்பே தனது 24ஆவது வயதில் துறவியானமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com